நீ போய் அவளை அசிங்கப்படுத்து அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்து கேவலப்படுத்து அவ வந்து எப்ப சரின்னு சொல்ற வரைக்கும் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் அவன் வருவான் இன்னைக்கு லீவ் போட்டணும் லீவ் போட்டோம் லீவ் போட்டோம் எப்போ பார்த்தாலும் லீவ் வச்சிருவாங்க இன்னைக்கு லீவ் போட்டவன் பேசு நீ என் லவ் இருக்கட்ட எது எதுக்கு போறேன் நான் உட்கிட்ட லவ் தானே கேக்க லவ் தான் லவ் தான் லவ் தான் லவ் நீ கேட்ட எப்படி பாருவோம் அதுவா வர வேண்டியதுன்னு நான் வேண்டாம் வேண்டாம் சோஷியல் மீடியாவில் எவன் கெட்டவன் எவன் ச இந்த மாதிரி கேரக்டர் அப்படிலாம் சொல்லி எவனை நினச்சி ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் எங்கள் வீட்டில் அவனை கூப்பிட்டு வச்சு அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம் என்ன துரோகம் பண்ணோம் என்ன நானே கேட்குறேன் அப்படி என்ன பண்ணீங்க லீவ் போட வச்சிருவாங்க எப்போ பார்த்தாலும் லீவ் வச்சிருவாங்க இன்னைக்கு லீவ் போட்ட மட்டும் லீவ் போட்ட மட்டும் பேச அவன் வருவான் இன்னைக்கு லீவ் போடுறான் லீவ் போடுறோம் லீவ் போடுறோம் ஃபுல்லாக இந்த எக்ஸ் இந்த செம் ஃபுல்லாக எனக்கு தேர்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே நான் லீவ் தான் போட்டிருக்கேன் காலேஜுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியும் எதுக்கு எங்க அம்மா கிட்ட ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன்னு கேட்டோம்னா நீ நல்லா இருந்தா நான் எதுக்கும் உங்க அம்மாட்ட அனுப்ப போறேன் நீ ஜாலியா இருந்தீங்கன்னா ஜாலியா பேசினா எதுக்கு அனுப்ப நீ என்ன லவ் இருந்தீன்னா உன்னை எதுக்கு அனுப்ப போறேன் நான் லவ் தான் கேக்க லவ் தாவுதான் கேட்ட அப்படிப்பா அதுவா வர வேண்டியதுன்னு இப்போ நாங்க இவ்வளவு கஷ்டப்படுற காரணமும் அதுதான் பாப்பா நான் அவனை கண்ட்ரோல எங்க வீட்டை வச்சிருக்கான் இப்ப தான் நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணுமா அவ்வளோதான் அதுக்காக அவங்க வெயிட்டிங் உனக்கு ஒரு சட்டுப்பட்டு ஒரு பிள்ளைய பார்த்து நான் கட்டி வைக்கணும் நீ நிம்மதியா பாருன்னு ஃபேமிலி சொல்லுவாங்க ஆனா அவங்க ஃபேமிலி அப்படின்னா நீ போய் அவளை அசிங்கப்படுத்து அந்த அசிங்கப்படுத்து கேவலப்படுத்து அவ வந்து எப்ப சரின்னு சொல்ற வரைக்கும் அவளை போட்டு டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவங்க ஃபேமிலியில இல்ல இப்ப இவ்வளோ விஷயம் போயிருக்கு இப்ப இதுக்கு நடுவுல ஒரு கல்யாணம் ஒரு விஷயமும் நடந்தது இப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பா நீங்கள் நீங்க போயிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்க மைண்ட் செட் அப்படி இருக்கு கூப்போம் அந்தான் கூப்பிட்டா போயிருப்போம் இவங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா பா எந்த இதுக்காக நாங்கள் வந்து இங்கே இருக்கோமோ அதையே வாங்க ராஜேஷு கல்யாணத்துக்கு வருவான் ரொம்ப முதல்ல இருந்து நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முந்தன் நாள் எனக்கு காலேஜ் தெரியல நான் தூங்கிட்டு இருந்தேன் எங்க அப்பா வந்து எந்த சொன்னே சொல்றாங்க பாப்பா எங்க அம்மா ஃபோன் பண்ணல வள்ளத்தம்மா என் கூட இருந்தாங்கல்ல அவங்க வந்து அங்க போயிட்டாங்க இப்போ அவங்க ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்க பையன் கல்யாணம் தானே பாப்பாவையும் நீங்களும் பாப்பாவும் வாங்க ஆனா ராஜேஷ் நல்ல பையன் தானே அவனை கெட்டிக்க வேண்டியது தானே அவன் அவனை இனிமே பார்த்துக்குவான் அவனும் வருவான் எல்லாரும் கட்டிக்கோங்க இனிமே வர்றதுல பாப்பா பேசி அவளை வந்து கட்டிக்கு வச்சுக்கோங்க அவனை வந்து கல்யாணம் பண்ண வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எதுக்காக நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம்னே தெரியாமல் திரும்ப முதல்ல இருந்து அதுக்கப்புறம் வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது யாரை கூப்பிட்டு வச்சிருக்காங்க அந்த கல்யாணத்தில் நான் வேண்டாம் வேண்டாம் சோசியல் மீடியாவில் எவன் கெட்டவன் எவன் ச இந்த மாதிரி கேரக்டர் அப்படிலாம் சொல்லி எவனை நினச்சி நான் ப்ரொட்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் எங்கள் வீட்டில் அவனை கூப்பிட்டு வச்சு அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அழுதேன் இந்த அளவுக்கு நம்ம அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டோம் என்ன துரோகம் என்ன என்ன அப்படி பண்ணீங்க ஏன் அம்மா இந்த அளவுக்கு உங்கள் மேலே அதுதான் நானும் யோசிக்கேன் நம்ம பதினெட்டு வருஷம் கூட எங்கள் ஹேண்ட் கேப் நான் கூப்பிட்டுட்டு போய் பிசியோ தெரப்பி பண்ணுவோம் எங்கள் அண்ணன் கூப்பிட போக மாட்டான் நீ போ நீ ஒரே ரூம்ல கிடந்து அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் நான் இது வரைக்கும் எல்லா வேலையும் அழுதுட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க முடியவே இல்லை இவங்களுக்கான நம்ம கண்ணீர் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நீ தப்பே பண்ணிருந்தாலும் உங்க அம்மா அதை மூடி மறைக்க பாத்துருக்கணும் அது என்ன உன்னை இப்படி அசிங்கமா ஆக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க சோ வந்து நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்ச எங்க அம்மா என்ன தப்பா ஆக்குறாங்க அதுதான் ஆனா பிரிக்கா மிஸ் பண்ணலையா ஃபேமிலியா அதான் நான் சொன்னலாம் நான் மிஸ் பண்ண அந்த இதுக்கப்புறம் என்ட இப்போ சுத்தம் இப்போ என்ன கேட்டீங்கன்னா சுத்தம் மிஸ் பண்ணவே இல்லை நான் நான் நிம்மதியா இருக்கேன் அந்த குடும்பம் இல்லாம நிம்மதியா இருக்கான் அவ்வளவுதான் இப்போ நான் மிஸ் பண்ணல நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா அவங்க வந்து ஓகே அவங்க கோவத்துல இருக்காங்க இது ஆனால் ஒரு அப்பாவா பார்க்கும்பொழுது உங்க பிள்ளைய கல்யாணத்தை பார்க்கணுன்னு உங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கும் இப்போ போகவும் முடியல இதுக்கப்புறம் என்னதான் முடிவில் இருக்கீங்க இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான் எங்க நம்ம கையில ஒண்ணுமே இல்லை பாப்பா எப்படி என்ன என்ன லைன்ல போறாலும் அவளுக்கு பாதுகாப்பா நான் கூட போய்கிட்டே இருப்பேன்